போய் சொல்லி ஏமாத்தி தாலி கிட்ட வச்சு என்ன பைத்தியக்காரன். ஒரு நிமிஷம், கொஞ்சம் பால் இருக்கு, தேவைப்பட்டா எடுத்து குடிச்சுக்கோ. தாலி கட்டிட்டான், தனி ரூமுக்குள்ள வந்துட்டான், மடங்கிருவானு நினைக்கிறனே. இல்லையா, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாள்னு எனக்கு தான். இப்படியே தான் நீ டென்ஷன் ஆகி தலகாணி பெட்ஷீட்டை தூக்கிக்கிட்டு வெளியே போயிடுவ. நான் இங்க தனியா படுக்கணும், அது என் தலை எழுத்து. அதுக்கு இந்த கூறப்படுவ எனக்கு. நீ இங்கேயே படுத்துக்கோ. பால் வீணா போது, குடிச்சிட்டு போடு. ₹5,000 பூ வாங்கி அஞ்சு பேர் ராத்திரியும் பகலுமா நின்னு அலங்காரம் பண்ணி வந்து படுத்துக்கோன்னு உன்னை கூப்பிட்டா, 1.5 மணி நேரமா சும்மா கடந்துட்டு இப்ப வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேக்குறியே. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? என்னையா எதுக்கு வந்திருக்க சொல்ற? உக்காரியா, உட்கார்ந்தா கோபமா தான் இருப்பேன். சாப்பிடுமா, தம்பி வந்தா என்ன திட்டும். நல்லா திட்டோம், சாப்பிட மாட்டேன். ஒரு வா சாப்பிடு. ஐயா தட்டை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். எனக்கு சோறு வேணப்போ. உங்களுக்கு யாரு கொடுக்க போறா? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். அப்பா என் சோறு எனக்கு கொடு.
கொடுத்துட வேண்டியதா. விவசாயிகளை திட்டாத, இவங்க தான் நம்ம கண்ட்ரியோட கண்கள். இவங்களை வச்சு தான் பிசினஸ் பண்ணோம். பிரதர்ஸ் கொஞ்சம் தள்ளிங்க. தேங்க்யூ. நோட் பண்ணிக்க, இந்த இடத்துல தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். கார் பார்க்கிங் மட்டும் 10 ஏக்கரா பண்ணணும். அவ்வளோ கார் வருமா? பத்துமே என்ன போ. நோட் பண்ணிக்க. பாடி கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் விலகி நிலுங்க. பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சென்டிமெண்டா இது நல்ல இடம். ஷாப்பிங் காமெக்ஸ் இங்கேயே கட்டிடுவோம். ஓகே சரி. எல்லாரும் வேலை பாக்குறாங்க, ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குறான். பாத்தியா, ஏய் ப்ளடி ஆப் டிரையர், மேல போயா. யோ, யார் யாது இந்த இடத்துல? அந்த இடத்துல தான் தியேட்டர். நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா? அங்க இருந்து அப்படியே ஒரு மேம்பாலம் மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும். தியேட்டருக்குள்ள போயிருச்சா? என்ன பொம்பளையில பூதகலையில பாத்துக்க நிக்கிற? எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போவோம். ஆமா, யார் நீ, எங்க இருந்து வர்ற, என்ன ஆன உனக்கு? விலக மேன், நான் ஆப் டிரையர் பசங்களோட பேச மாட்டேன் உனக்கு தெரியுமில்ல. நீ ஹலோ ஹலோ பங்காளி, கொஞ்சம் இங்க வாங்க. யாரோ ஒரு ஆளுங்க வந்து இங்க வந்து பாலமும் ஹோட்டலும் பீச்சும் கட்ட போறானோ. நாம வாங்க. இதோ இப்ப வந்துடுறேன். யாரா இங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன் பங்காளி? இந்த ஆள் தான். ஏன் இவனை இதுல குளிக்க மாட்டானுங்களா? அதான் பழனிச்சாமி இந்த ஊர்ல எல்லாம் போயிட்டான். இருந்தா நீங்க உயிரோட திரும்பி போக மாட்டேங்கிறான். பழனிச்சாமி சந்தோஷமாக சவாரி போகும். அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுகளை அனுப்பிச்சு வச்சிருக்கான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்ட். பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த ரேஞ்சில வந்தா நாங்க வந்துருவோம். மாட்டோம், இங்கேயும் சேம் ரேஞ்ச் தான். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம். வெல்கம் பிரதர்ஸ், வெல்கம். உன்ன நான் எங்கோ பாட்டு இருக்கிறேன்னா? அது என்னுடைய முகத்துடைய தேஜஸ் அப்படி. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே. தெரியுது தெரியுது. விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். கேட்க நாங்க இங்க வரல. என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். சொல்லுங்க சரி சொல்லுங்க. ஊர் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டினா போதும், வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். இத ஊருக்குள்ள விலக்கி சொல்லி எல்லாத்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெறும் 1000 ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும்? நான் வெறும் 100 ரூபாய் தான் கட்டினேன். ஏன்னா ஒரு டயானா ரேஞ்சுக்கு வச்சிருக்காரு. ஒரு 1000 ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்களேன். அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும். என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. முதல்ல சொல்லுங்க. ஜனங்களை எல்லாம் பணம் கட்ட வைக்கிறோம், எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். சோபிய கேட்டா நீ எனக்கு கொடுப்பிய. புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல 3 பேருமே பார்ட்னர்ஸ். எல்லாருக்கும் எல்லாமே பொது. அப்படின்னா இதுவும் பொதுவா?